ஆன்மீக நண்பர்களுக்கு பெருங்களத்தூர் சுவாமிநாதனின் அன்பு வணக்கங்கள். என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, ஆடிய பாதனே அம்பலவாணனே, கண்டம் கருத்தவா உள்ளம் வெளுத்தவா, கண் மூன்று உடையவா காட்சிக்கு இனியவா, என்றுனை காண்பேனோ எங்கு உனை காண்பேனோ. இன்று நாம் காண இருக்கும் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுர்வேத மங்கலம் என போற்றப்படும் மணிமங்கலத்தில் உள்ள கைலாயநாதர் திருக்கோவில். இக்கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் இருந்தாலும் அருள்மிகு ஞானாம்பிகா சமேத திருக்கைலாயநாதர் நித்திய கைங்கரிய டிரஸ்டால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி பக்தி யாத்திரை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போனால் அந்த மூலவரை பார்த்து வணங்கிட்டு நமக்கு தேவையானதை வேண்டின்ட்டு அந்த கோயிலை நமஸ்கரிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அங்கே இருக்கிற மூலவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க மறந்துடுறோம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மூலவரை பற்றி கேட்டாலே பிரமிக்குது. ஆமாம், இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கிபி 950 வருஷத்துக்கு போகணும். ஆமாங்க, இந்த மணிமங்கலன்ற ஊரில் கிபி 950 வருஷத்தில் இந்த பகுதியை ஆண்ட விஜய பாலாலய சோழன் மன்னரால் கட்டப்பட்டது தான் இந்த கைலாயநாதர் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷம் கழித்து, அதாவது கிபி 985 ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழனாலும், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 29 வருஷம் கழித்து, அதாவது கிபி 1014 அங்கே ஆட்சி புரிஞ்ச ராஜேந்திர சோழனாலும், அங்கேருந்து ஒரு 56 வருஷம் கழித்து, அதாவது கிபி 1070 முதலாம் குலோத்துங்க சோழனாலும் புனரமைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வந்ததாக வரலாறு. அது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்ட நாயனார் அவர்களால் போற்றி பராமரிக்கப்பட்டது இந்த ஆலயம் என்பதும் வரலாறு. இங்கே வந்து இந்த சிறுதொண்ட நாயனாரை பற்றி ஒரு சின்ன கதை இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மேலை சாளுக்கிய மன்னரான இரண்டாம் புலிகேசிக்கும் நடந்த போரில் பல்லவ போர்ப்படைய தலைமையேற்றி நடத்தி சேர்ந்த தளபதி தான் இந்த பரஞ்சோதி என்பவர். இவர் தான் பிற்காலத்தில் சிறுதொண்ட நாயனாராக மாறிடுறாரு. இந்த போர்படை தளபதி பரஞ்சோதி தான் பிற்காலத்தில் சிறுதொண்ட நாயனார் ஆவார். இதில் ஒரு குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதொண்ட நாயனார் இருக்கார் இல்லையா, அவருடைய முற்பிறவியில் அவர் கர்ணனாக இருந்திருக்காரு. நம்ப முடியுதா? ஆமாம், என்ன ஐதிகம்னா கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானமும் செஞ்சுருக்காரு. அவர் செய்யாமல் விட்ட ஒரே தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். அந்த அன்னதானத்தை மேற்கொள்வதற்காகவே பரஞ்சோதியாக மறுபிறவி எடுத்து பின்னர் சிறுதொண்டராக மாறி இந்த புனித தலத்தில் அன்னதானத்தை மேற்கொண்டதாக ஐதீகம். இந்த கோயிலுடைய பழமையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்தாலே நமக்கு நிறைய தெரிய வரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் கிட்டத்தட்ட 600 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரமும் கீழே இருக்க நாகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாங்க, அஞ்சு தலா நாகம் மாதிரியே இந்த மரமும் இருக்கும். இப்பேற்பட்ட கோயிலில் இவா ரெண்டு பேரும் சுவாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி தான் இந்த கோயில் சிதலமடைஞ்சிருந்தது. இப்பேற்பட்ட கோயிலை நம்ம இன்றைக்கி பார்க்கணும் இல்லையா, இந்த மாதிரி கோயிலாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக முக்கிய தூணாக விளங்கியவர் திரு விஸ்வநாத சுவாமிஜி அவர்கள். நம்ம அவர்கிட்டையும் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த கோயிலில் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி திரு சந்திரசேகர் அவர்கள் அவர்கிட்டையும் நேர்காணல் எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் சந்திரசேகர், நான் இங்கே செக்ரட்டரியாக இருக்கேன். இது வந்து அருள்மிகு ஞானாம்பிகா சமேத திருக்கைலாயநாதர் ஆலயம் மணிமங்கலம். இது பார்த்தீங்கன்னா 2004 என் தம்பி மூலியமாக முதல்ல நான் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்து அப்போ வந்து கோயில் மொத்தம் சிதிலம் அடைஞ்சிருந்தது. அப்போ சுவாமிஜி தனியாக பண்ணியிருந்தாங்க, நான் தனியாக பண்ணியிருந்தேன். சுவாமிஜி வந்து பல வேள்விகள் எல்லாம் எடுத்து உண்ணா நோன்பு இது மாதிரி தொடர்ந்து பாலாபிஷேகம் தொடர்ந்து ஓமம் அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு பீரியட்ல ரெண்டு பேரும் சேர்ந்த பார்க்க ஆரம்பித்தோம்.
கோயிலுக்கு வந்து நாங்க பூஜை பண்ண வந்தா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. கோயில கட்டணம் வந்தா வர காரணம் ஆக்சிடென்ட் ஆகும். முதல்ல எங்களுக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் கேரளால இருந்து பிரசன்னம் பார்க்க வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, பழைய காலத்துல இந்த சிவன் கோயில்ல ஒரு பக்தை இருந்தாங்க. அந்த பக்தை வந்து கர்மானால அவங்களுக்கு பல கஷ்டங்கள் வருது, அதை தாங்க முடியாம ஒரு காலத்துல அவங்க தன் உயிரை மாச்சிக்கிறாங்க. தன் பக்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை கோயிலுக்குள்ளேயே வச்சு கோயில சித்தம் பண்ணி விட்டுறாரு சிவன். எங்களுக்கு முதல்ல இது மேல நம்பிக்கை இல்லை, எப்படி இது மாதிரி சிவன் கோயில் ஆகும்னு. பட் நாங்க பாலாலயம் பண்ணும் போது உள்ள நைட்டு ஒரு 12 மணிக்கு போகும்போது எல்லா லேடிஸும் பார்க்கும்போது அந்த ஆன்மா வெளில வரதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விட்டாங்க 4-5 பேரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த கோயில் மேல முதல் ஒரு இவ்வளோ ஒரு சிவன் தன் பக்தைகளுக்காக பக்தர்களுக்காக இவ்வளவு இறங்கி செய்வாரான்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் கோயில் படிப்படியா இப்ப நீங்க சொன்ன இல்லையா, அந்த 12 மணிக்கு பாத்துட்டு மயங்க வேண்டாம், அது இந்த ஊர்க்காரங்கள இருக்காங்க, இந்த ஊர்க்காரங்க இருக்காங்க, இங்கேயே கூட தவமணின்னு இருக்காங்க, அவங்க இப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க. சோ இது மாதிரி ஆனவொடனே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கோயில கட்ட ஆரம்பிச்சோம். சாமிஜி என்ன பண்ணாரு, ஒரு நேரத்துல எங்களுக்கு வந்து ரெவன்யூ சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அப்ப சாமிஜி பெருமளத்தூர்ல ஒரு பிளாட்டோட ஓனர், அந்த நிலத்தை வித்துட்டு இப்ப அந்த நிலத்திலேயே அவர் வாடகைக்கு இருக்காரு. சோ அந்த நிலத்து வந்து மொத்த காசை சாமிச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டேன், ஒரு காசு கூட அவருக்கு கொடுக்கல. சோ அதுக்கப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுவோம், ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் நாயிட்டுறாங்க, நாம ஏன் சிவனுக்கு லோன் வாங்கக்கூடாது, அது யாருக்குமே பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்ல இருந்தவங்க நாங்க ஒரு 10 லட்சம் லோன் வாங்கினோம். இன்னும் அந்த கடன் போயிட்டு இருக்குது. என்ன இந்த கோயில்ல இன்னும் சிறப்புனா, யாராரு குழந்தை இல்லைன்னு வராங்களோ, ரெட்டப்புள்ள பிறந்தவங்க நாங்க நிறைய பேர் பாத்துருக்கோம். என் நண்பர் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 150 கிலோ இருக்காரு, மெடிக்கலி குழந்தை பிறக்காதுன்னாங்க. சிவராத்திரிக்கு இங்க வந்தாங்க அவங்க ஒய்ஃப், அவருக்கு நம்பிக்கை இல்ல, அந்த பொண்ணு வந்து இங்க இருந்தாங்க, இப்ப அவங்களுக்கு 3 வயசு குழந்தை. அதே மாதிரி கந்ததர்சி நாங்க எப்படி பண்ணோம்னா, ஒரு தடவை நான் கோயிலுக்கு ஈவினிங் சாயங்காலம் வரேன், அதுவும் அந்த கார் பார்க்கிங் அந்த இடத்துல இருக்கிறத வந்து நின்னும் போது முருகர் வந்து சொல்றாரு இது மாதிரி கந்ததர்சி பண்ணுன்னு. அசிரியா வந்து முருகன் சொன்னதுல இருந்து அதுக்கப்புறம் கந்ததர்சி பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாதிரி போன வருஷத்துக்கு 3 வருஷம் எங்க அக்கா பொண்ணு சென்னையில சிண்டல்ல வேலை செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு சிவன் சன்னதிக்குள்ள, நான் சிவன் சன்னதிக்குள்ள இருக்கும் போது சிவன் எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி இந்த தேதியில அக்கா பொண்ணுக்கு ஹைட்ரபாட்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க அக்கா பொண்ணு கிட்ட சொன்னேன், அவங்க நம்பவே இல்லை முதல்ல, மாமா நான் இன்னும் அப்ளையே பண்ணல, அவங்க வந்து சென்னையில சென்டர்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நான் இன்னும் அப்ளையே பண்ணல மாமா, எப்படி மாமா நீ சொல்ற அப்படி, இல்லம்மா அது சிவன் சொன்னது, நம்பறதும் நம்பாதும் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சிவன் என்ன தேதி சொன்னாங்களோ அதே தேதியில அந்த பொண்ணுக்கு வந்து TCS ஹைதராபாத்ல வேலை கிடைச்சது. சோ இங்க என்னன்னா பாத்தீங்கன்னா, சிவன் நீங்க என்ன வேணாலும் நீங்க உங்க அறிவை விட்டுட்டு வெறும் டோட்டலா அவர்கிட்ட அவர் பாதத்துல சரணம் அடைஞ்சிடணும், நீங்க என்ன வேணாலும் உங்களை டோட்டலா அப்படியே கையில அவர் கையில தாங்கி பிடிச்சிப்பாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்க வேண்டு வேணும்னா கல்யாணம் பாக்கியம் கிட்டுறது, அதான் ரெகுலரா ஃபுல்லா இவர்கிட்டயே சரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பாரு. அதனால சிவன் வந்து அப்படி நம்மளை பாத்துப்பாரு. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற அம்பாலும் என்னன்னா, இந்த கோயில பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கோயில சிறப்பு என்னன்னா, உங்க ஃபுல்லா மூலிகை செடி வச்சிருக்கோம், அதே மாதிரி பூ வந்து நந்தவனம் அமைச்சிருக்கோம், எல்லாம் பக்தர்கள் பண்ணதுதான். இங்க வந்து அதே மாதிரி விசேஷமா நடக்கிறது பாத்தீங்கன்னா, பிரதோஷம், சங்கட சதுர்த்தி, பைரவாஷ்டமி, நவராத்திரி, நவராத்திரி 10 நாளும் ரொம்ப விசேஷமா நடக்கும், சிவராத்திரி, பௌர்ணமி, அதுக்கப்புறம் வந்து கந்ததசி, கந்ததசி முடிவுல 6வது நாள் சத்ரு சம்ஹார ஹோமம் சொல்லிட்டு நம்மளுக்கே நிறைய சத்ரு இருக்கு, எல்லா சத்ரும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் நடக்கிறது. 7வது நாள் திருக்கல்யாணம், வருஷத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம் போது இங்க திருக்கல்யாணம், இது மாதிரி எல்லா இதுவும் நடக்கிறது இங்க. சோ யாராரு வேணுமோ எல்லாரும் வந்து சிவனா வந்து ரெகுலரா பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வரம் வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாரு அவரு. அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு 3-4 மாசத்துல உங்க வாழ்க்கையில சேஞ்ச் ஆகிறத வச்சு நீங்களே வந்து அந்த டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்க அத்திம்பர் நவராத்திரியில விஜயகுமார் ஒரு போஸ்டல்ல இருந்தாரு, அவர் வந்து இங்க நவராத்திரியில அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுவாரு. அந்த டைம்ல இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் அவங்க அவங்களுக்கு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அந்த தடவையும் அவர் பண்ணி கொடுத்தாரு, ஒன்னே இதாயிடுச்சு. இங்க வர அந்த கூமார்ச்சனை நடக்கும், அந்த கூமார்ச்சனை கலந்த பொண்ணுக்கு நவராத்திரியிலேயே பிக்ஸ் ஆகி அடுத்த நவராத்திரிக்குள்ள குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த பொண்ணு கொண்டு வந்து எங்ககிட்ட இந்த சிவராத்திரி போது அந்த குழந்தைய கொண்டு வந்து காட்டிச்சு. சோ என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா நீங்களே உணரலாம், நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கே சிவன் பதில் சொல்லுவாரு, யாருமே நடுவுலயே வச்சுக்கோனா நீங்க, நீங்களே அழுது எழுது பேச பேச உங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்னொன்றுக்கும் பதில் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இங்க எத்தனை மணிக்கு கோயில் திறப்பீங்க? கோயில் வந்து காத்தால நம்ம 6:30 சாயங்காலம் 5:30 5:30 பிரசாதம் மாதிரி ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்? பிரசாதம் வந்து பிரதோஷம், விழாக்கள், எல்லா விழாக்களுக்கும் பிரசாதம் உண்டு. பிரதோஷத்துல எப்போ பிரதோஷம் கொடுப்போம், எல்லா பிரசாதம் கொடுப்போம், சங்கட சதுர்த்தி கொடுப்போம், பைரவாஷ்டமி கொடுப்போம், அது மாதிரி என்ன ஸ்பெஷல் பூஜை எல்லாத்துக்குமே பிரசாதம் உண்டு. நான் வந்து எனக்கு இறைவன் கிட்ட இருந்து அந்த
சிக்னலோ இது மாதிரி அசரியா வந்தது முருகர்கிட்ட இருந்து வந்திருக்கு, சிவன் கிட்ட வந்திருக்கு, அம்பாள் கிட்ட வந்திருக்கு. இது வரைக்கும் பைரவர் பாத்தீங்கன்னா அந்த பைரவாஷ்டமி பூஜை எல்லாம் பண்றோம். நகரேஷு காஞ்சி என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் மணிமங்கலம் கிராமத்தில் 30/11/2012 இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. கிபி 1950 இப்பகுதியை ஆண்ட விஜயபாலாலய சோழன் அவனால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் சோழ அரசர்களில் அவன் இவனுடைய இவன் பாலாலயம் இந்த கோயிலுக்கு அதாவது தஞ்சாவூர் கோயில் கட்டியதற்கு முன் இந்த கோயில் கட்டி பாலாலயம் செய்தமையால் அந்த ராஜாவுக்கு பேரே பாலாலய சோழன் அப்படி என்ற பெயர் வந்தது. இறைவனுடைய பெயரை ஓம் சிவகுருநாதா நமச்சிவாய கைலாசநாதா கருணம். ஓம் சிவகுருநாதா நமச்சிவாய கைலாசநாதா சரணம் அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லுவோம். இந்த 108 தடவை சொல்லும் பொழுது எல்லாரையும் வந்திருக்க அத்தனை பேரும் ஏடிசட் 100 பேராக இருந்தாலும் சரி 50 பேராக இருந்தாலும் சரி 1000 பேராக எத்தனை பேராக இருந்தாலும் அவங்கள சொல்ல சொல்லுவோம். அவங்க வந்து ரிப்பீட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்பீட் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து முதலே நம்ம பூவெல்லாம் அவங்க கையில் கொடுத்து ஒரு நிமிஷம் தியானத்தில் போயிட்டு மறுபடியும் அந்த தியானம் முடிஞ்ச பிறகு பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பூவை நாளாக தெரிஞ்சு சிவனுக்கும் அம்பாளுக்கும் அதே மாதிரி நந்தீஸ்வரனுக்கும் உச்சவமூர்த்திக்கும் அட்டே டைத்தில் 4 பேர் 4 இடத்துல அவங்க வந்து அந்த விண்ணத்தையோ அந்த புஷ்பத்தையோ அந்தந்த சாமியை கூடுவாங்க. ஒரு தடவை சொல்லும் பொழுது ஒரு தடவை ஒரு கற்பனை எடுத்தும் பொழுது அதே நேரத்தில் இந்த ஆட்கள் எல்லோரும் அந்த இறைவனுடைய பேரை சொல்லும் பொழுது அந்த சாமிக்கும் அந்தந்த ஒரு இது அத்தனை பூ வந்து போட்டு அச்சனை வந்து இந்த 108 தடவை சொல்லும் பொழுது அந்த ஓம்கார ஒளி அது வந்து இறைவனே பார்க்க ரசிக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த ஒரு அந்த ஒரு என்ன. நண்பர்களே, நீங்கள் இந்த பதிவில் கைலாயநாதருடைய பெருமைகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி இன்னும் பல புராதன கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க சுவாமி பக்தி யாத்திரை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பெருங்குளத்தூர் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.